ஆந்திராவில் கடன் பிரச்சனையால் தாலி கட்டிய மனைவியை அண்ணனுக்கே விற்பனை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் கவுளகொண்டாவைச் சேர்ந்தவர் மதிலெட்டி. ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு 4 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தையும் உள்ளனர். மது போதைக்கு அடிமையான மதிலெட்டி பல இடங்களில் கடன் வாங்கியுள்ளார். அவர் வாங்கிய கடன் 15 லட்சம் ரூபாய் அளவுக்கு உயர்ந்தது. இதனால் கடும் நெருக்கடிக்கு ஆளான மதிலெட்டி இந்த 15 லட்சம் ரூபாய் கடனுக்காக தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளை 5 லட்சம் ரூபாய்க்கு தனது அண்ணனிடம் விற்று ஒப்பந்தம் செய்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் மனைவி வெங்கடம்மாவை கையெழுத்திட தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதனால் வெறுத்து போன வெங்கடம்மா குழந்தைகளுடன் தனது தாயார் வீட்டிற்கு சென்று விட்டார். மேலும் தனது கணவர் குறித்து பெண்கள் நல அதிகாரிகளிடம் அவர் அளித்த புகாரின் பேரில் மதிலெட்டியை போலீசார் தேடி வருகின்றனர்.